பிரபந்த பாசுரத்துடன் பெருமாளின் கல்யாண குணங்களில் அடுத்து நாம் பார்க்க போவது சௌஹர்த்தம். சௌஹர்த்தம் என்றால் எல்லோருக்கும் நன்மை தர விரும்பும் குணம். ஆனால் நாம் தான் நமக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைகளாக வருகிறது என்று புலம்புகிறோம். ஆனால் அது எல்லாம் நன்மைக்கே. நன்மை மட்டும்தான் நமக்கு தர பெருமாள் விரும்புவார். இதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு இதோ குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழியில் உள்ளது. உய்யவந்த பெருமாளை நோக்கி பாடியுள்ளார், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளாத துயர்தரினும் வித்வக்கோட்டம்மானி ஆலா உனதருணே பார்ப்பன் அடியேனே. நோயை சரி செய்ய கூர்மையான கத்தியை வைத்து மருத்துவர் அறுக்கிறார் சுடுகிறார். அதுக்காக அவர் மீது நாம் கோபமாக கொள்கிறோம். அதுபோல் நமக்கு வரும் துன்பங்கள் அனைத்தும் நம்மை சரி செய்யவே. நம்மை எதிர்நோக்கி வருவது எல்லாம் துன்பங்கள் அல்ல, பெருமாளின் அருள் என்று எண்ண வேண்டும் என்கிறார் குலசேகர ஆழ்வார். பெருமாளே, நின் சௌஹர்த்தத்தை அறிய வைத்தாயே. இந்த பிரபந்தத்தின் மூலம் நமக்கு இன்னொன்றும் தெரிகிறது. அது என்னவென்றால், இந்த ஆழ்வாரின் காலத்திலேயே அறுவை சிகிச்சை இருந்திருக்கிறது. நாமோ அதை ஆங்கிலேயன் கண்டுபிடித்ததாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.